வணக்கம் டெய்சி விலாக் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலை வெண்டைக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து புதுசாக வெண்டைக்காய் வந்து இருந்து நல்லா பிஞ்சு காயாக பார்த்து அறுக்க போகிறேன் காய் வந்து முத்திச்சா இல்லையான்றது அழுத்தி பார்த்தாலே தெரியும் நல்லா முத்திச்சின்னா நல்லா நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் இளங்காய இருந்தால் நல்லா கொல குழன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற காயை பார்த்து இல்லைன்னா அந்த காம்பு பகுதியை உடச்சி பார்த்தாலும் தெரியும் கடையில் வாங்குறப்ப நம்ம அப்படி தான் வாங்குவோம் காம்பு பார்த்தா பார்த்து நல்ல பாட்டுப்பட்டுன்னு உடஞ்சிச்சின்னா நல்லா பிஞ்சு காயின்னு பார்த்து வாங்குவோம் இப்போ செடியில் இருக்குது வெண்டைக்காயெலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அறுக்கலாம் இப்போ வந்து நான் வெண்டைக்காயை அறுத்து நல்லா சுத்தமாக கழுவி துணி போட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டு நல்லா வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக ரொம்ப மெலீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் இருக்கும் நம்ம கால் கிலோ நமக்கு என்ன தேவையோ காய் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இவ்வளோ தான் சேர்த்துணுன்றதுலாம் கிடையாது எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப மெலீஸாக வந்து எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது நான் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் போட்டு பூண்டு வந்து நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு நல்லா உரித்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கணும் பூண்டு முக்கால் பதம் நல்லா வதங்கின பிறகு உளுந்து வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளை உளுந்து ஏட்டி இல்லாததுனால இந்த உளுந்து தான் நம்ம எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது அந்த உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து ஒரு முக்கால் பதம் வதங்கின பிறகு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாம் வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு மிளகாய் வர மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு மிளகாய் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்ல எண்ணெயில் வதங்கின பிறகு இது எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும் ஏன்னா வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வளவளப்பாக இருக்கணும் இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா பொறிக்க போகிறோம் வெண்டைக்காய் வந்து நல்லா மொறு மொறுன்னு வரணும் அந்த மாதிரி வெள்ளை வறுத்து அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த வெண்டைக்காய் வதங்குறப்பே லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது எடுத்து தனியாக இதையும் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் தனியாக வறுத்து த ஆற வச்சு வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு கடாயை வச்சு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கடலை பருப்பு போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை தோல் எடுத்தது தோல் எடுக்காது எதுனால் நம்ம விருப்பம் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து பூ பூண்டு வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு எடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு வதக்கி வச்சிருக்கிற இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது நல்லா வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய் இதிலேயே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும் அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சா இந்த பவுட்ரு வெண்டைக்காய் சாதம் மசாலா பவுட்ரு வந்து இதிலையே சேர்த்துக்கலாம் இந்த சாதம் வந்து உண்மையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த சாதம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டுட்டு இது செஞ்சு வச்சுருக்கிற சாதத்தை இதுலையே போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா உடச்சி விட்டு நல்லா கிளறலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தால் வெண்டை சாரும் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்